ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு ஈஸி குக்கிங்கில் ஒரு வித்தியாசமான இன்னொரு முறையில் நான் ஆட்டிறைச்சி கறி இன்றைக்கு வச்சு காட்ட போகிறேன். அதுக்கு முதல் நான் 1 கிலோ ஆடு எடுத்திருக்கிறேன். அது மஞ்சள் போட்டு தண்ணியில் வடிவாக கழுவி எடுத்திருக்கிறேன். இப்போ இதுக்குள்ளே நான் முதல் 1 கரண்டி மஞ்சள் போடுறேன். அதோட தேவையான அளவு உப்பை நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க. உப்பு, மிளகாத்தூளும் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு உரைப்புக்கேற்ப போட்டுக்கொள்ளுங்க. நான் 2 கரண்டி போட போகிறேன். அதோட 1/2 கரண்டி மிளகுத்தூள் போடுறேன். போட்டுட்டு இதை இந்த கழுவி இந்த தண்ணியிலேயே, இறைச்சியில் இருக்கக்கூடிய தண்ணியிலேயே வடிவாக புரட்டி எடுத்துட்டு 1-20 நிமிஷம் அப்படியே மூடி ஊற விட போகிறேன். உப்பு, மஞ்சள், மிளகுத்தூள், தூள் எல்லாம் சேர்ந்து நல்லா இறைச்சியில் ஊறி இருக்கும். வடிவாக புரட்டி எடுத்துட்டேன். இப்போ ஒரு மூடியை போட்டு மூடிட்டு எடுத்து வச்சு விடுவோம் மங்கால. இப்போ நல்லா அகலமான ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு நல்லா சூடாக விட்டுருக்குறேன். இதுக்குள்ளே கொஞ்சம் எண்ணெய் விட போகிறேன். இந்த ஆட்டிறைச்சியும் கொழுப்புத்தன்மை இருக்கிறதால கணக்கு எண்ணெய் விடாதீங்கோ. கொஞ்சம் எண்ணெய் காணும். வடிவாண்டியும் சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிட்டது. இப்போ கொஞ்சம் கடுகு, அதோட கொஞ்சம் பெருஞ்சீரகம், அதோட கொஞ்சம் இஞ்சினா நல்ல சின்ன சின்ன வட்டி வச்சுருக்கிறேன். இதையும் போட்டுட்டு இஞ்சின பச்சை மணம் போடுற அளவுக்கு இந்த வளர்க்குவோம். இப்போ இதுக்குள்ள ஒரு பெரிய வெங்காயம் வட்டி வச்சுருக்கிறேன். 1 கிலோ ஆட்டுக்கு நல்ல பெரிய வெங்காயம் வந்து சின்ன சின்ன வடியாக வட்டி வச்சுருக்கிறேன். அதோட 4 பச்சை மிளகாயும் கொஞ்சம் கருவேப்பிலையும் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுப்போம். இது நல்லா வதங்கி வரணும். இதை வதக்கி கொண்டு கேட்டே நீங்கள் இன்றைக்கு தான் இந்த சேனலை முதல் தரம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்கோ. அதோட அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டினையும் மறக்காமல் அமர்த்தி விடுங்கோ. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் நீங்கள் உடனே உங்களுக்கு வரும். இப்போ வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிட்டுது, நல்ல வாசனாக இருக்குது. இப்போ இதுக்கு நான் 1 தக்காளி பழம் நல்ல சின்னனாக வட்டி வச்சுருக்கேன். அதையும் போட்டு ஒருக்க நல்லா வதக்க போகிறேன். தக்காளி பழம் வதங்கி வரணும். இப்போ தக்காளி பழம் நல்லா வதங்கி வந்துட்டுது. நான் இதுக்குள்ளே 1/2 கரண்டி கருவாத்தூள், 1 கரண்டி மல்லித்தூள், அதோட அது ஏற்கனவே மஞ்சத்தூள் போட்டதால் அது கொஞ்சம் போடுறேன். அதுவும் போட்டுட்டு பெருங்காயத்தூளும் கொஞ்சம் போடுறேன். போட்டுட்டு இதையும் ஒருக்கா இப்படியே வதக்கி எடுத்துட்டு ஒருக்கா வதக்கினா தெரியுமா சாதுவை அந்த மனம் போடுறதுக்கு மஞ்சத்தூளில். இப்போ இதுக்குள்ளே நான் அதெல்லாம் பூச்சி வச்சுக்கிறேன். அந்த ஆட்டிறைச்சியை இப்போ போடுறேன். போட்டுட்டு வரையா போட்டுட்டு இப்போ தண்ணி ஒன்றும் விடாதீங்கோ. இதில் இருக்கிற தண்ணியிலே நல்லா அவிஞ்சு வரும். அடுப்பை மீடியத்தில் வச்சு கொள்ளணும். போட்டுட்டு அடுப்பை இது எல்லாத்தையும் வடிவாக புரட்டுவோம். புரட்டிட்டு வடிவாக புரட்டி எடுங்கோ. வடிவாக புரட்டி எடுத்துட்டு ஒரு மூடியால் வடிவாக மூடி 1-20 நிமிஷத்துக்கிட்ட விட்டால் தான் அது நல்லா அவிஞ்சு வரணும். மாட்டுறச்சி அப்போ நல்லா அவியணும். இடக்கிற திறந்து பாருங்கோ. இப்போ இதை ஒருக்கா திறந்து பார்ப்போம். தண்ணி விடையில, ஆனால் இந்த இறைச்சியில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடிவாகணும். எல்லாம் அமைஞ்சு இந்த பதத்தில் இருக்குது. இப்போ இதுக்குள்ளே நான் 1 கரண்டி கரம் மசாலா போட போகிறேன். போட்டுட்டு கொஞ்சம் தேங்காய்ப்பால் விட போகிறேன். இந்த கரண்டியால் இவ்வளவு தான் விடுறேன். உங்களுக்கு கொஞ்சம் கூட வேணும்னாலும் விட்டுக்கொள்ளலாம். இதையும் வடிவாக கலந்துட்டு திருப்பி இந்த இதெல்லாம் நல்லா வத்தி பிரட்டல் மாதிரி வரும் வரைக்கும் மூடி விடுவோம். இப்போ திறந்து பார்ப்போம் பாருங்க. புரிஞ்சுக்கெல்லாம் நல்லா வத்தி நல்ல அளவான இருக்குப்ப. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலையை மேலால் போட்டுட்டு அடுப்பை நுப்பாக்கிடுவோம். இப்போலையும் பார்த்துக்கொள்ளுங்க. இப்போவே ஓகே. இப்போ ஆட்டிறைச்சி கறி ரெடி ஆகிட்டுது.
நீங்களும் இதே அளவில் எல்லாம் இதே முறையில் செய்து பாருங்கள். செய்து பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்குள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் நல்ல ஒரு செய்முறையோடு அடுத்த முறை உங்களை சந்திக்கிறேன். நன்றி.